வணக்கம் சென்னை. 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 சென்னைன்னு சொன்னதும் உங்களுக்கு நினைவுக்கு வர்றது என்ன? சென்னைன்னு சொன்ன நம்பிக்கை வர்றது மெரினா தான். எதனால மெரினா பிடிக்கும்? நிறைய மெமரிஸ் இருக்கு. லைக் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தருக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது மெரினாஸில். ஸோ அதனால மெரினா தான் நம்புவோம். சென்னைக்கு இதுதான் அடையாளம் அப்படின்னா நீங்கள் எது சொல்கிறீங்க? சென்னைக்கு அடையாளம்னா சென்னையில் இருக்க பீப்புள் தான். நீங்கள் விட்டீங்கன்னா நான் சாப்பிட கிளம்பிடுவேன். சரி ஓகே கிளம்புங்க. சென்னைங்கிறது பெரிய அழகான நகரம் தான். இருந்தாலும் சென்னைக்கு ஒரு பெருமை என்னன்னு எடுத்துட்டா, ஒன்று கூவம், ரெண்டாவது சென்னை சுற்றி இருக்கிற மேம்பாலங்கள். வணக்கம் சென்னை. சென்னைனா மெரினா பீச் தான் ஃபஸ்ட்டு. ப்ளஸ் மகாபலிபுரம். மகாபலிபுரம் ப்ளஸ் இங்கே பலதரப்பட்ட மக்களை பார்க்கலாம் அட் அ டைம். அது ப்ளஸ் எங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கு சென்னை. எல்லா வசதியும் இங்கே இருக்குது, ஏ டு இசட்டு எல்லாமே இங்கே கிடைக்குது. அதனால் சென்னை எல்லா டவுன் டு எர்த் வரைக்கும், கீழேருந்து மேலே வரைக்கும் பீப்புள்ஸும் இங்கே வாழலாம். ஹை லெவல் பீப்புளும் சர்வே ஆகலாம், லோ லெவல் பீப்புளும் சர்வே ஆகலாம். ஸோ அந்தளவுக்கு சென்னை வந்து நமக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியானா அதில் வந்து லோயர் பீப்புளும் இருப்பாங்க, ஹை எண்ட் பீப்புளும் இருப்பாங்க. அதுதான் சென்னையோட ப்ளஸ்ஸு. அடையாறு போனீங்கன்னா ஹை கிளாஸும் இருப்பாங்க, அட் சேம் டைம் லோ கிளாஸும் அங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ரா வேறு இதில் நம்ம பார்க்க முடியாது. ப்ளஸ் சென்னைனாலே கொஞ்சம் சேஃப்டி தான் கேர்ள்ஸ்க்கு, கார்ப்பரேட் வைஸும் சரி அவுட் சைடும் சரி. கம்பேரிட்டிவ்லி அதர் மெட்ரோபொல்யூஷன் ஹைதராபாத் ஆர் மும்பை, சென்னை இஸ் பெஸ்ட். மெரினா பீச் அண்ட் மகாபலிபுரம், இந்த செஸ் நடந்துச்சு அது. உங்களுக்கு அடையார் சவுகார்பே சொல்லலாம், ஏன்னா நான் அங்கேருந்து வரேன். ஷாப்பிங்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, எல்லா ஊரை காட்டிலுமே சென்னையோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். சென்னையை இந்த விஷயத்தில் அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்தாரே வாழ்க்கை அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் மதுரையிலேருந்து தான் வரேன். நல்லா ஃபஸ்ட்டு கூட பயந்தேன் கொஞ்சம் செட் ஆகாதோ, ஆனால் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கைண்ட். மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப கைண்டாக இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்லா செட் ஆயிடுச்சு. அவங்க இவங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் மதுரையில், இவங்க வந்து அவங்க இவங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் திம்முரு தும்முரு அதெல்லாம் வேறியாச்சு. சாப்பிட்டியா அப்படின்னு நாங்கள் கேட்போம், சாப்பிட்டியான்னு. இவங்க வந்து தின்னியா கொட்டிக்கிட்டியான்லாம் கேட்குறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆச்சு அதெல்லாம். சென்னைனா என்டர்டைன்மெண்ட் தான், என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஃபுட் எல்லாமே. ஸ்ட்ரீட் ஃபுட் நல்லா சாப்பிடுவோம். ஸோ ஓவரால் சென்னை ஆசம் தான். இதில் வந்து சென்னை பீப்புள் கிட்ட இதை அடிச்சிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு நினைக்கிறது கெத்து. சென்னைனாலே ரொம்ப பிடிச்சமான விஷயந்தான். சென்னையில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சது. ஸோ சென்னை தாண்டி வேறு எங்கேயும் போகணும்னு நினைக்கிறதுக்கும் தோண மாட்டேது. சென்னைனாலே ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ தான் சென்னைக்கு வந்து 1 மந்த் தான் ஆச்சு. ஸோ நான் வந்து புது இடம் எனக்கு இது. பீச். பீச்சா? பீச்சில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு? தண்ணியில் விளையாடுவேன், அப்பா கூட போய் மண் அம்மா வீடு கட்டுவேன், அப்படியே ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவேன். எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவியா? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சாப்பிட? அந்த குச்சியில் பொட்டேட்டோ போட்டு ஃப்ரை பண்ணி தருவாங்களோ அதுதான். ஓ, பொட்டேட்டோ ரோலா? ரொம்ப பிடிக்குமா? சரி சரி, நாளைக்கு சென்னைக்கு பர்த்டேல சென்னைக்கு ஒரு விஷ் பண்ணுறியா? ஹாப்பி பர்த்டே சென்னை. ஹாப்பி பர்த்டே. நாங்க பார்த்து சொல்லு. ஹாப்பி பர்த்டே சென்னை, பர்த்டே சென்னை போண்டா. ஹாப்பி பர்த்டே சென்னை போண்டா. பெசன் நகர் பீச்னு ஒன்று சொல்கிறாங்க, அது ரொம்ப ஃபேமஸ் போல. நான் அது பார்க்கணும்னு ஆசையாக இருக்கேன், இப்போ நிறைய நான் பார்த்தது இல்லை. வணக்கம் சென்னை. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. சென்னைனா மெரினா. மெரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அங்கே தான் போனது, தனியாக போனது அங்கே தான், வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஃபஸ்ட்டு. மற்றபடி சென்னைனாலே எல்லாருக்குமே பிடிக்கும். இதுங்க எல்லோரும் வர ஊர் இது ஒன்று தான். வேறு ஊரில் ஒரு ஊர் எல்லோரும் இருப்பாங்களா தெரியாது, ஆனால் சென்னையில் மட்டும் எல்லாருமே இருப்பாங்க. எல்லா ஊரும் சேர்ந்தவங்க எல்லாருமே இங்கே இருப்பாங்க. வந்து ஸ்பெஷல் பிளேஸ் அப்படின்னா எல்லா பிளேஸுமே ஸ்பெஷல் தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னைனாலும் கெத்து தான், அவ்வளோதான். ஸோ நான் சென்னைக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு போனால் எனக்கு சலிக்கவே சலிக்காது அப்படின்னு என்னென்ன சொல்லுவீங்க? நாங்கள் சண்டே ஆனால் எப்பயுமே வந்து நாங்கள் மார்னிங் பீச்சுக்கு தான் போவோம். பெசன் நகர் போவோம் இல்லைன்னா மெரினா போவோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பீச் தான் ஃபஸ்ட்டு. வந்து எங்களுக்கு சலிச்சதே கிடையாது. எந்த ஒரு நாள் பீச்சுக்கு போனீங்கன்னா அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் நல்லாயிருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு. எங்களுக்கு பிடிச்ச இடம்னா அது சொல்லலாம்.
உயிர் மூன்று எழுத்து, சென்னை மூன்று எழுத்து. சென்னைன்னு சொன்னது எனக்கு வந்து மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்குன்னு சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா எம்ஜிஆர், அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். ஏன்னா சென்னை சொன்னோம்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் கிராமத்திலே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய லைஃப் ஸ்டைல் அப்படியே இருக்கும், கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளை மாதிரி. இதே சென்னைக்கு வந்துட்டு இப்போ நான் ஒரு மாதம் நான் வீட்டுக்கு போகாமல் இருக்க சென்னையில் இருக்கிறோம், திரும்ப நான் ஊருக்கு போகிறேன்னா அதோடய வேல்யூஷனும் வேறையாக இருக்கும். இன்னும் என்ன சொல்லணும், கிராமங்கள் தான் முதுகெலும்பு, பட் வந்து சென்னை வந்து அது வேறு லெவல். அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். சென்னையோட அடையாளம் என்னென்ன? சென்னையோட அடையாளம் எல்லாருமே தான், நாங்கள்லேருந்து எல்லாருமே அடையாளம். இப்போ புதுசாக போடுற மெட்ரோ இன்னும் கொஞ்ச நாளில் டோட்டல் மெட்ரோவும் ஆகிடும். டோட்டல் மெட்ரோ ஆகிடுச்சுன்னா சென்னையோட இது எங்கேயோ போயிடும். எங்கேயோ போயிடுச்சுன்னா இதை சொல்லவே வேணாம், சிங்கார சென்னையாக மாற்றுறதுக்கு தான் வேலை நடக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும், அதுதான் எங்களோட கருத்து. பீச்சு, மெரினா பீச்சு, நிறையா மாலு, இஏ மாலு, அந்த மாதிரி நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். கும்பலாக சுத்துவோம் நாங்கள், ஐயோயமான கத்துவோம், கத்துறேன்னு கேட்டால் உன்னை வாயிலேயே குத்துவோம். எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம், எங்களை பார்த்தா தம்முனா மயங்கி உருந்துடும். அதை ஒன்றாங்க நயந்தராவும் கூட விழுந்துடும். இப்போ புது நடிகை சிறு சேர்ந்து வந்துடும். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க, நல்லா வெளில போகிற மாதிரி வேறு எங்கேயும் போக முடியாது, ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஸோ சென்னையில் வந்து நம்ம எவ்வளோ நாள் ஃப்ரீயாக இருக்கலாம், டைம் பாஸ் பண்ணலாம், நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடமும் இருக்கும். ஸோ டைம் பாஸ் நல்லா இருக்கும். வணக்கம் சென்னை. சென்னையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ரொம்ப பிடிச்ச இடம் டி நகர் தான். எதனால? எதனாலன்னா எனக்கு பிடிச்ச எல்லா அனைத்து பொருள்களும் கிடைக்குது. நான் சில டைமில் எங்கள் ஊர் பக்கம் வந்துட்டு இந்த ஊரை பற்றி சொல்லி காட்ட வேணாம், இந்த ஊரை விட அங்கே மேலுப்பா, அங்கிட்டு போடுமானா எந்த தைரியமாக எதுக்கும் பயப்படாமல் எப்படி சொல்கிறது, ஃப்ரீயாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா மனசில் வந்துட்டு எதுவுமே நினைக்காமல் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கம் சென்னை. சென்னையில் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு சென்னையை பிடிக்கும். ஏன்னா நாங்களாம் வந்து சேலம், ஆத்தூர் சும்மா வேறு ஊர்ல இருந்து வரவங்க. ஸோ எந்த ஊர்லேருந்து வந்தாலும் அப்படி இருந்தாலும் சென்னையில் வந்து 2-3 மந்த்ஸ் இருந்தால் போதும் சென்னை சொந்த ஊர் மாதிரி ஆகிடும். அந்த ஒரு ஃபீல் வந்து நேட்டிவ் கனெக்ட் வந்து சென்னையில் மட்டும் தான் கிடைக்கும். அந்த விஷயம் வந்து சென்னை ரொம்ப பிடிக்கும். இது திருநெல்வேலி தான், பட் ஆனால் இங்கே 4 இயர்ஸ் இருக்கிறேன். ரிட்டன் எனக்கு திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை, அவ்வளோ பிடிச்சி போச்சு. சென்னை அவ்வளோ பிடிச்சிருச்சா? ஏன்னா அங்கே போனால் அது அங்கே ஓகே, அங்கே கிராமம் அது நல்லா தான் இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் பசி போகணும்னு நினைக்கிறவங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, யாராக இருந்தாலும் லைக் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துவாங்களா, இப்போ ஜெர்னலிசம் பண்ணால் உங்கள் ஊரில் பண்ண முடியாது, இங்கே சென்னை வந்தால் தான் நடக்கும். ஸோ சென்னை வந்து ஹாட்ஸ்பாட் ஆஃப் தமிழ்நாடு, எதுனாலும் இங்கே வந்தால் நடக்கும். இந்த மீடியாவில் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினைக்கிறவங்க, எந்த ஊர்ல இருந்தாலும் ஆடிஷன் அப்படினா சென்னைக்கு மட்டும், சென்னையில் மட்டும் சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுதான் சென்னையோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அண்ட் ஐம் கோயிங் டு வர்க். இப்போ வந்துட்டு சென்னை வந்துட்டு இதுக்காக வரணும், சென்னையில் நான் இந்த விஷயம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்கன்னு? ஸோ எங்கே போனாலும் ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் மெர்ஜ் ஆயிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்றாங்க, அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன சொல்கிறேன், சிட்டி லைஃப் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணதுக்கு, வாழ்க்கை லைஃப்பை அப்கிரேட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணணும்னா மெரினா போயிடுவேன், அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஏர் வரும், அங்கேயே உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்லாயிருக்கும். நன்றிங்க ஐயா. சென்னை தினத்தில் சென்னையோட அடையாளமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? சென்னையினுடைய அடையாளமாக ஹைகோர்ட்டு, ரெண்டாவது சென்னையினுடைய மெரினா பீச்சு, உலகத்திலேயே இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மெரினா பீச்சு, இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், இல்லை எவ்ரி திங் அண்டர் ஒன் ரூஃப், அவ்வளோதான். ஒரே காரணம் தான், இங்கே வந்தாக்க பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து எது வேணாலும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அனைத்து அரசனுடைய தலைமை அலுவலகம் இங்கே தான் இருக்குது, சட்டசபை இங்கே தான் இருக்குது, தலைமைச் செயலகம் இங்கே தான் இருக்குது. ஒரு அமைச்சரை பார்க்கணும், ஏதாவது மற்ற முக்கியமான அதிகாரிகளை பார்க்கணும்னா எங்கே போகணுனாலும் இங்கே தானே வந்தாகணும். அதுக்கு தான் ஒரே வரி சொன்னேன், எவ்ரி திங் அண்டர் ஒன் ரூஃப், அதனால் இங்கே வந்தால் எல்லாம் பண்ணிக்கலாம். அதனால் சென்னை பிடிக்கும் வந்து இங்கே வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கலாம். எந்த தரத்தில் வந்தாலும் கல்வி அறிவு இல்லை, இல்லை தொழில் சார்ந்து வரலாம், படிச்சுட்டு ஐடியா என்ன என்ன பொசிஷனில் வந்தாலும் அவங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இருக்குது, அதனால் எல்லாருமே விரும்பி வருவாங்க. சென்னை மக்கள்னா இந்த சென்னையை வந்து இவ்வளோ பிஸியாக வச்சுருக்கிறது சென்னை மக்கள் தான். அவங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். நம்ம கிராமத்தில் கூட நேரம் ஓய்வு எடுப்போம், இங்கே இயந்திரத்தன்மையை பார்க்குறோம். காலையில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு அவங்க படுக்கிற வரையிலும் இயந்திரமயமாக ஒர்க் பண்ணுறாங்க. வணக்கம் சென்னை. இங்கே நம்ம இது பீச் இருக்குது, அப்புறம் நிறைய கோவிலுங்க இருக்குது, இதெல்லாம் பக்கத்துக்கு வரலாம். இங்கே சென்னையில் இந்த ஒரு விஷயம் இருந்தால், சென்னையில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? விவசாயம் கிடையாது இங்கே, அது ஒன்று தான். அதெல்லாம் பழையபடி இருந்தால் நல்லாயிருக்கும்.
எல்லாத்துக்கும் போலாம், எல்லா இடமும் நல்லா தான் இருக்கு. சென்னை பொறுத்தவரை பீச் நல்லா இருக்கும், ஜாலியா வாக்கிங் போயிட்டு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது, அப்படியே போய் சுத்துறது காலேஜ் முடிச்சு. வணக்கம் சென்னை. சென்னையில் வந்து கிராமத்தை விட நிறைய ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது. எப்படிப்பட்டவங்களை என்ன தொழில் தெரியலை எது தெரியலைனாலும் இங்கே வந்து எப்படினாலும் பொழைச்சிக்கலாம். கிராமம்னா லைக் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அது அதெல்லாம் இங்கே இல்லை சென்னையில். பட் என்ன வேலை பார்த்தாலும் படிப்பு இருக்குது, படிப்பு இல்லை அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. ஏதாவது ஒரு வேலை பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழலாம். எப்படி நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி வாழலாம். பொழுதுபோக்குக்கும் நிறைய இடங்கள் இருக்குது, வருமானத்துக்கும் நிறைய இடங்கள் இருக்குது, அப்புறம் சாப்பிட்றது ஃபுட் ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது. அதனால் சென்னையில் வந்து ரொம்ப எப்படிப்பட்ட மனுஷங்களும் பொழைச்சிக்கலாம். அதனால் சென்னை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு. வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை. சென்னையோட அடையாளமாக என்ன பார்க்குறீங்க? நல்ல தமிழ் பேசுகிறவங்கள எதிர்பார்க்கும். ஆக்சுவலி சென்னைனா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதா எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ரெண்டாவது வந்துட்டு காலேஜ் முடிச்சு எல்லோரும் சென்னை ஜாப்புக்காக வருவாங்க. ஸோ ஃபினான்ஷியலாக க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு என்டர்டெய்னிங்னா இங்கே எல்லாருக்குமே ரிலேஷன்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு புதுசு புதுசாக ஃப்ரெண்ட்ஸு நிறைய எல்லா ஊர்லேருந்து இங்கே மக்கள் இருக்கிறதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படியே ரிலேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பீச் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நாங்கள் இன்னும் போகல நிறைய இடத்துக்கு, இனிமேல் நிறைய இடம் என்ஜாய் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. வணக்கம் சென்னை.